வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வேர்ல்ட். இன்னைக்கு வீடியோவில் நம்ம டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவங்கள பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது, பட் நம்ம இன்னைக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்க போகிறோம். சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும். வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இவங்க பிறந்த ஆண்டு பாருங்கள், ஜூலை 30, 1886 புதுக்கோட்டையில் பிறந்திருக்காங்க. ஜூலை 30, 1886 புதுக்கோட்டையில் பிறந்திருக்காங்க. இவங்க வந்து இந்தியாவிலேயே முதல் பெண் மருத்துவர் மற்றும் மிகச்சிறந்த சமூக போராளி. இவங்க வந்து மருத்துவர் ஆகிறதுக்கும் சென்னையில் வந்துட்டு ஒரு புற்றுநோய் மையத்தை ஆரம்பிக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, இவங்களோட தங்கச்சி, இவங்களோட தங்கை வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு 1923 வந்து இறந்துடுறாங்க. இதனாலேயே அவங்க புற்றுநோயை அடியோடு ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பாடுபடுறாங்க. ஏன்னா அவங்க தங்கை கூடவே இருந்து பார்த்துக்கிட்டதுனால இந்த புற்றுநோயோட வீரியம் என்ன, அது எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். கூட இருந்து பார்த்ததுனாலேயே இவங்க வந்துட்டு ரொம்ப அடியோடு ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரும்பாடு பட்டாங்க. அதனாலேயே சென்னையில் வந்து ஒரு புற்றுநோய் மையத்தையும் நிறுவுறாங்க. அடுத்து அனைத்திந்திய பெண்கள் மாநாட்டை 1930 புனேயில் நடத்துகிறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா 1930 புனேயில் அனைத்திந்திய பெண்கள் மாநாட்டை தலைமை தாங்கி நடத்துகிறாங்க. என்ன ஏறு 1930 எங்கே, புனேயில். நெக்ஸ்ட்டு சட்டமேலவை உறுப்பினராக 1929 பதவி வகிக்கிறாங்க. என்ன வருஷன்னு பாருங்கள், 1929 சட்டமேலவை உறுப்பினராகவும் இவங்க பதவி ஏற்றுக்கிறாங்க. வீடியோஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அடிக்கடி உங்களால் வீடியோவையே பார்த்து படிச்சுட்டு இருக்க முடியாது. அடுத்து 1949 புற்றுநோய் மருத்துவமனை சென்னை அடையாறில் ஆரம்பிக்கிறாங்க. ஏர் பார்த்துக்கோங்க, இது வந்து இம்பார்ட்டன்ட். புற்றுநோய் மருத்துவமனை சென்னை அடையாறில் எப்போ ஆரம்பிக்கப்படுதுன்னு பார்த்திங்கன்னா 1949 சென்னை அடையாறில். அதுக்கப்புறம் இவங்க பெண்கள் முன்னேற்றத்துக்காக அரும்பாடுபட்டவர்கள். பெண்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட நிறைய பேர்களை முக்கியமானவங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் காணப்பட்ட தேவதாசி முறை ஒழிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்திங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவங்க தான். அது என்ன தேவதாசி முறை அப்படின்னு பார்த்திங்கன்னா, 1920 முன்னாடி வரைக்குமே தேவதாசி முறை நல்ல வளமை பெற்றிருந்துச்சு. ஏன்னா தேவதாசி முறை அப்படின்னா கடவுளுக்கு பணி செய்ததற்காக அவங்க வந்து கோயிலில் விடப்பட்டிருப்பாங்க, அதுதான் வந்து பெண்கள் வந்து இருப்பாங்க, அவங்க தான் வந்து தேவதாசி பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு காலப்போக்கில் பார்த்திங்கன்னா அந்த கோயிலை நிர்வகிக்கிற அரசர்கள், பெரிய பெரிய பணக்காரங்க, நிலக்கிழார்கள்லாம் வந்து இந்த தேவதாசி பெண்களை தான் முன்னாடி நடனம் ஆடுறதுக்காகவும் பாலியல் இச்சைகளுக்காகவும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இதை பார்த்த முத்துலட்சுமி வந்து இதை வேரோட ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரும்பாடு பட்டாங்க. அதனால் ஒரு சட்டமன்ற நீதி கட்சி ஆட்சியில் இருக்கும்போது பெரியாரோட ஆலோசனையின் பேரில் இதை ஒழிக்கணும் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கும்போது நீதி கட்சி தலைவர் சத்யமூர்த்தி வந்து என்ன சொல்கிறாருன்னா, இவங்க வந்து புனிதமானவர்கள், கடவுளுக்கு பணி செய்யறதுக்காக விடப்பட்டவர்கள், இவங்க வந்து அடுத்த பிறவியில் வந்து சொர்க்கத்தில் தான் பிறப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக முத்துலட்சுமி ரெட்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படின்னா உங்கள் பெண்களையும் வந்து தேவதாசியாக விட்டுருங்க, அவங்களும் அடுத்த பிறவியில் வந்து சொர்க்கத்திலேயே பிறக்கட்டுமே அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து இதை ஒழிக்கிறதுக்கு தீவிர இது காமிச்சங்காட்டியும் அந்த தேவதாசி முறை ஒழிப்பு சட்டமும் கொண்டு வந்துட்டாங்க. எப்போன்னு பார்த்திங்கன்னா 1947, அது இங்கே இருக்காது, நோட் பண்ணிக்கோங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னா, இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்சது 1947, தேவதாசி பெண்களுக்கு விடுதலை கிடைச்சதும் 1947. அடுத்து இவங்க தான் வந்து இந்தியாவோட முதல் பெண் மருத்துவர், அது பார்த்தாச்சு. அப்புறம் 1933 to 1947 வரைக்குமே இவர் தொடர்ந்து இந்திய மாதர் சங்க தலைவியாக இருந்திருக்காங்க, இடையில 2 வருஷத்தை தவிர. 1933 to 1947 வரைக்குமே இந்திய மாதர் சங்க தலைவியாக இருந்திருக்காங்க, அந்த தலைவி பொறுப்பில் இருந்திருக்காங்க, இடையில 1-2 வருஷம் மட்டும் இல்லை. அடுத்து சென்னை அடையாறு புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் இவரால் தான் தொடங்கப்பட்டது. ஃபஸ்ட்டு சென்னை அடையாறில் புற்றுநோய் மருத்துவமனை தொடங்குறாங்க 1949. அதுக்கடுத்து சென்னை அடையாறு புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் இவர் தான் தொடங்குறாங்க. அதுக்கு அடிக்கல் நாட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. என்ன வருஷன்னு பாருங்கள், 1952. மந்த் வந்து அக்டோபர் மந்த், இங்கே இருக்காது, நோட் பண்ணிக்கோங்க. ஜவஹர்லால் நேரு தான் அடிக்கல் நாட்டுறாரு. சென்னை அடையாறு புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு அடிக்கல் நாட்டியவர் யார் அப்படின்னு கொஷின் வரலாம், யாருன்னு பாருங்கள், ஜவஹர்லால் நேரு 1952 அக்டோபர் மந்த்.
அடுத்து தேவதாசி முறை ஒழிப்பில் இவர் கொண்டிருந்த ஈடுபாடு காரணமாக 1929 தமிழக சட்டமன்ற மேலவை உறுப்பினராக நியமனம் செய்யப்படுகிறார். என்னென்னு பாருங்கள், தேவதாசி முறை ஒழிப்பில் இவர் கொண்டிருந்த ஈடுபாடு காரணமாக 1929 தமிழக சட்டமன்ற மேலவை உறுப்பினராக நியமனம் செய்யப்படுகிறார். அதுக்கப்புறம் 1930 சென்னை சாந்தோமில் இவரால் தொடங்கப்பட்ட அவ்வை இல்லம் தற்போது சென்னை அடையாறில் செயல்பட்டு ஆதரவற்றவர்களுக்காகவும் ஆதரவற்ற குழந்தைங்களுக்காகவும் தொடங்கப்பட்டது தான் அவ்வை இல்லம். 1930 தொடங்கப்பட்டது. ஃபஸ்ட்டு வந்து சென்னை சாந்தோமில் இருந்து இப்போ வந்து சென்னை அடையாறில் செயல்பட்டு வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் 1956 மத்திய அரசு இவருக்கு பத்மபூஷன் விருது கொடுத்து கௌரவித்தது, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. 1956 முத்துலட்சுமி ரெட்டிக்கு மத்திய அரசு என்ன விருது கொடுத்தது, எப்போ கொடுத்ததுன்னு கூட கேட்கலாம். 1956 பத்மபூஷன் விருது கொடுத்தது. அதுக்கப்புறம் 1989 முதல் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பெயரில் மகப்பேறு உதவி திட்டம் வழங்கப்பட்டது. அது வந்து கவர்மெண்ட்லேயே செக் பண்ணி அங்கேயே டெலிவரி ஆகி வரவங்களுக்கு அந்த அமௌண்ட்டு கிடைக்கும். 1989 டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பெயரில் மகப்பேறு உதவி திட்டம் வழங்க மேக்ஸிமம் இது நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க, நானுமே வாங்கியிருக்கேன். இவரோட இறப்பு பார்த்திங்கன்னா 1968 July 22 இவங்க இயற்கை எழுதிட்டாங்க. பாருங்கள், அவரோட அவங்க பிறப்பு 1868, அதை அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க, 1886 பிறந்திருப்பாங்க, அது அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா 1968 இவங்க இறந்துருக்காங்க, ரெண்டுமே ஜூலை மந்த்து. இந்த வீடியோஸ் இதோட முடியுதுங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.